ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா, துபாய் ஃபிஷ் மார்க்கெட், வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யுஏஇயில். இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை பற்றி தான் ஓவர் வியூ இப்போ நம்ம பார்க்க போகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான், இதுதான் என்ட்ரன்ஸு. கார் பார்க்கிங்கிலருந்தால் நீங்கள் உள்ளார வரும்போது என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இட் வில் பி எ வெரி பிக் மார்க்கெட். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க துபாய் ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி ஒரு மார்க்கெட் நம்ம பார்த்ததில்லை அப்படின்னா. இட்ஸ் வெரி க்ளீன் அண்ட் நீட். நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இங்கே என்னென்ன அவைலபிலிட்டினா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரை ஃபிஷ் இருக்குது, மீட்ஸ் இருக்குது, ரெஸ்டோரண்ட், மால்ஸ், ஷீஷோர். அதே மாதிரி நீங்கள் ஃபிஷ் வாங்கினீங்கன்னா அங்கேயே ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போது இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக நம்ம பார்க்குறது ஒன்லி ஃபார் தி ஃபிஷ் மார்க்கெட். ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும், அதோடய ப்ரைஸிங் எப்படி, எந்த ரேட்லேருந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சால்மன் ஃபிஷ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. சால்மன் ஃபிஷ்ஷு, சால்மன் ஃபிஷ் வந்து ஹை ரேட்டு, உங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கெல்லாம் சால்மன் ஃபிஷ் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நார்மலாக கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவ்வளோ நல்லது அவங்களுக்கு, அவங்களோட ஹெல்த்துக்கு. பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெடிசன் ரிலேட்டட் சால்மன் ஃபிஷ்ஷு, அந்த மத்தி ஃபிஷ் இதெல்லாம். ஓகே, அதே மாதிரி இங்கே மினிமம் 1 திராம்லேருந்து உங்களுக்கு ஃபிஷ் கிடைக்கும். 1 திராம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்தியன் அமௌண்ட்டுக்கு 2 டேஸ் ரேட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபி, அதாவது 1 திராம்ன்றது 20 ரூபி. அது மாதிரி மினிமம் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ ரேட் வேணாலும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது பாருங்கள். கேபின்லாம், ஒவ்வொரு கேபினும் ஒவ்வொரு ஷாப்பு, அதாவது ஒரு ஷாப் ஹோல்டருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் 10:30 அந்த டைமில் போனீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய ஃபிஷ்ஷை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே கொடுப்பாங்க. நம்மளால் வாங்கி அதை சாப்பிட முடியுமானே தெரியாது. நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, கரெக்டாக ஸ்மால் ஃபேமிலிஸாக இருக்கவங்க. சிலருக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாவே பிடிக்காது. எல்லா ஒரு ஐட்டம் ஃப்ரெஷ்ஷாக, இப்போ இன்றைக்கி ஃபிஷ் வாங்கினாலும் நாளைக்கு சமைச்சிட்டு சாப்பிட்றது அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற அந்த ஒரு இதே இல்லை. ஆனால் சிலர் இருக்காங்க, 1 வீக் உள்ள ஐட்டம்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து நல்ல பெனிஃபிட்டபிள். போயிட்டு ஒரு 5 kg 10 kg வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணிக்கலாம், கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். நார்மல் மார்க்கெட்டை விட இங்கே பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு ஆர்டிஏ பஸ்ஸஸ் இருக்குது, பட் மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் காரில் போனீங்க அப்படின்னா ஃப்ரீ பார்க்கிங் உங்களுக்கு. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா மினிமம், அதான் நான் சொன்னேன்ல, 1 திராம்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். அதே மாதிரி கடல் வாழ் உயிரினங்கள் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். ப்ரான், நண்டு, நண்டுலே வெரைட்டி. ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் வந்து வாழ்கிறனால எப்படின்னா, நிறைய ஐட்டம்ஸ் ஒரு ஃபிஷ் டைப்லேயே டிஃப்ரெண்ட் கலர் உள்ள வேரியேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அது மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஃபிஷ்ஷோட ரகங்கள் இருக்கும். சில ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இது வரைக்கும், வாங்கியிருக்கவும் மாட்டோம். பார்த்தோன்னே வாங்கி சமைக்கணுன்ற மாதிரி தோணும். அதே மாதிரி கரெக்டான ஒரு என்ன மெஷர்மெண்ட் இருக்கும், கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வாங்கிட்டு நம்ம இவங்கள்ட்டே பைசா கொடுக்கணும். கட்டிங் வந்து ஒரு செப்பரேட் ஏரியா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செப்பரேட் ஷாப்பு. ஒவ்வொரு ஷாப்புக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வாங்கிட்டு என்ன பண்ணலாம், கட்டிங் ஏரியாவுக்கு போய் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கட்டிங் ஏரியாவோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா பெர் கேஜிக்கு 3 திராம். ஓகே, எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு நீங்கள் அங்கே கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அங்கே கட் பண்ண தேவையில்லை, நானே கட் பண்ணிக்குவேன், எனக்கே கட் பண்ண நல்லா தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போய் வீட்டில் கூட கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டை ஃபுல் சென்ட்ரலைஸ்டு ஏசி. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சில ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளெலாம் போனோன்னா ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்தாலும் வாமிட் வர மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் கட்டிங் ஏரியா. எவ்வளோ நீட்டாக கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அங்கேயே எப்படி கழுகி எவ்வளோ நீட்டாக யூனிஃபார்மில். ஏன்னா பேண்டமிக்ன்றனால கண்டிப்பாக இந்த யூனிஃபார்ம்ஸ்லாம் போட்டிருக்கணும், அப்படி இல்லைனா பெனால்ட்டி இது பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க, ஒரு லேடியாக இருக்கேன், இப்படி போய் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இது பண்ணி நின்று இது பண்ணுறது, ஏன்னா முஸ்லீம்ஸாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு விமன்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் கவுண்டர் இருக்குது, நீங்கள் அங்கே வாங்கி ஃபிஷ் கட்டிங் கொடுக்கலாம். இந்த போர்டில் உங்களுக்கு காமிக்க வந்து அது 1/2 hour டியூரேஷன் கொடுப்பாங்க.
ஃபிஷ் கட்டிங்க்கு வந்து ஆஃப் அன் ஹவர் டியூரேஷன், அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆஃப் அன் ஹவர் டியூரேஷனில் சப்போஸ் நம்ம குழந்தைங்களோட போனோம் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, அந்த ப்ளே ஏரியாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விளையாண்டுக்கலாம். இதுதான் ப்ளே ஏரியா. இது வந்து எப்படின்னா ஆஃப் அன் ஹவருக்கு 10 dirham. இது மாதிரி நம்ம ப்ளே குழந்தைங்களை வந்து அங்கே ப்ளே பண்ணிவிட்டு இதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா தான், ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து உள்ளார போய்க்கலாம், பேரண்ட்ஸில் லேடிஸ் யாராவது உள்ளார போய் இது பண்ணிக்கலாம். சின்ன சின்ன இங்கே சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சின்ன சின்ன ஷாப்ஸை நீங்கள் வேணால் ஷாப் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணுறது, ட்ரெஸ் வாங்குறது, மேலே பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா அங்கே லுல்லு மால் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பேக் சைட் போனீங்கன்னா ஷீஷோர் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ப்ரைஸ் ரொம்ப லோ, ஆர்டிஏ பஸ்ஸஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்றும் கிடையாது. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான், 24 hours வந்து ஓப்பன் ஏரியா, கார் பார்க்கிங் ஃப்ரீ உங்களுக்கு. ஓகே, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ் மார்க்கெட் ஃபிஷ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அங்கே வாங்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.